வணக்கம், நான் பிரவீன். ஸோ நம்ம இருக்கிறது வந்து பெங்களூர், ஆனால் நம்ம ஒரு சொந்த ஊர் வந்து வத்தலகுண்டு. ஸோ இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூரில் ஆக்சுவலி வந்து லாக்டவுன் கான்செப்ட்னால இங்கே லாக்அப் ஆகியிருக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலி ஃபார் நம்ம வந்து யோகா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக வந்துட்டு தான் இந்த வீடியோ. ஸோ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன்னா, பிஃபோர் யோகா ஆஃப்டர் யோகான்னு என் லைஃப் வந்து ஸ்பிட் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிச்சுக்க விரும்புகிறேன். ஸோ பிஃபோர் யோகா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என் லைஃப் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கசமுசம் தான் இருந்தது. ஏன்னா நான் வந்து ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஐடி எம்ப்ளாயி தான். ஐடி எம்ப்ளாயி எல்லாருமே மோசமாக இருக்கிறதில்ல, நான் ஆனால் மோசமாக தான் இருந்தேன். ஸோ எப்படி சொல்கிறது, லைக் ப்ராப்பரான டைம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ கொஞ்சம் லீட் லெவல் ரோல் அப்படின்றதுனால வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகவே இருந்தது. இந்த கோவிட் டைமில் நம்மளாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால, ஸோ நான் வந்து 9 hours ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் 14 hours வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது, விச் இஸ் லைக் மோர் டிஸ்டர்பிங் ஃபார் மீ. ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனாலும் நம்ம அப்படியே ஒரு 1 week, 2 week, 3 week, கடைசியில் மந்த்ஸ் கணக்கு நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது என்னடா லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி தான் நமக்கு வந்துட்டு அது கூட சேருது அப்படிங்கும்போது, இதை விட்டு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது, அதுதான் யோகா. ஸோ இது மட்டும் கிடையாது, நான் வந்து இந்த ஃபுட் பழக்கம் எதுவுமே வந்து ப்ராப்பரான ஃபுட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதில்லை, ப்ளஸ் ஆல்ரெடி நமக்கு இருக்கிற கொஞ்சம் ஒபிசிட்டி ப்ராப்ளம், சரியான நேரத்தில் தூங்குறதில்லை, சரியான நேரத்தில் சாப்பிட்றதில்ல அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பேட் ஹேபிட்ஸ் இந்த மாதிரி எனக்கு இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இதிலேருந்து நான் எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, அப்போ தான் வந்துட்டு நமக்கு யோகா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குதுன்றது ஒரு நண்பர் மூலமாக வந்து நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ யோகா பற்றி ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், பட் இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வாக அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் நம்ம சொல்லும்போது அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தது. அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வந்தாங்க, அவங்க தான் பிரணவ யோகா. ஸோ பிரணவ யோகா மாஸ்டர் சந்திரசேகர் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு எங்கள் எல்லாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எங்களுக்கு ஏற்ற ஒரு இதை வந்துட்டு கொடுக்குறதுக்கு வந்து ரொம்ப முனைப்பெடுத்து வந்தார் ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து நான் எந்த ஒரு யோகா கிளாஸ்லேயுமே இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நான் யோகா முன்னாடி போய் பண்ணது இல்லை, பட் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் பண்ணுறதுக்கு ஒரு 4 hours முன்னாடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி. அப்போ சில இடத்துல போய் என்கொயர் பண்ணும்போது அப்படின்னா அவங்க சொன்னதும் இவர் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து பேசினது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஸோ அதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்கெல்லாம் ஒரு நேர்கோட்டில் தான் போகிறாங்க, ஆனால் இவர் வந்து கஸ்டமைஸ்டாக எடுத்துகிட்டு வர்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணி, நம்ம உணர்வுகளுக்கும் நம்ம உடம்புக்கும் அது எப்படி ஏற்று, நம்ம உடம்பு எப்படி வளையுது, அதுக்கு தகுந்த மாதிரியான யோகாசன் ஸ்ட்ரெச்சஸ் ஃபஸ்ட்டு அவர் மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ப்ராப்பரான ஆசனாஸ் அதுன்னு சொல்லி கரெக்டாக நம்மளை ஒரு லெவலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்குது. இன்னும் நாங்கள் வந்து எதுவுமே முடிக்கலை, பட் சோஃபார் நாங்கள் ஒரு 2 months கிளாஸ் முடிச்சிருக்கிறோம் இது வரைக்கும். இந்த 2 months கிளாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்துட்டு பயங்கரமான ஒரு டிராஸ்டிக் சேஞ்சையே என்னால் வந்துட்டு உணர முடியுது. என்னால் ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நைட் போய் தூங்க போகிறதே ஒரு 11 o'clock 12 o'clock போவேன், போய் பெட்டில் மட்டுமே அரௌண்ட் ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது இல்லை ஏதாச்சும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தூங்க முடியாமல் தூக்கம் வராமல் வந்துட்டு நிறையா கஷ்டப்படுவேன். ஆனால் இப்போல்லாம் என்னால் வந்துட்டு ஒரு 10 மணிக்கே கரெக்டாக போய் படுத்தேன் அப்படின்னா படுத்த 10 நிமிஷத்தில் எனக்கு கரெக்டாக தூக்கம் வருது. அதே மாதிரி எனக்கு அந்த பசி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டைமுக்கு கரெக்டாக நடக்குது. நான் என்ன வேலை இருந்தேன் என்ன பண்ணேன் அப்படின்னாலுமே அதை கரெக்டாக முடிஞ்சு. ஈவன் இன்னும் வந்துட்டு சொன்னால் நம்பக்கூடிய விஷயமானு கூட எனக்கு தெரியல, என்னால் வந்துட்டு ஒரு 12 மணி நேரம் 14 மணி நேரம் வரைக்கும் ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளே முடிக்க முடியுது. ஏன்னா என்னோடய ஃபோக்கஸிங் பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபோக்கஸிங் லெவல்ஸ் எல்லாம் வேறு லெவலில் வந்து அது ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை வந்து என்னால் ரொம்ப நல்லாவே உணர முடியுது அந்த ஒரு விஷயத்தில். இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், சில விஷயம் வந்துட்டு நான் இன்னொரு ஒரு ஹைப்பர் டென்ஷன் பேர் வழினா ஆக்சுவலாக அப்படிதான் நான் சொல்லிக்கணுமே. சின்ன விஷயம் தொட்ட விஷயத்துக்கெல்லாம் கோவப்படும், ஒரு சின்ன வார்த்தை பிளர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னாலுமே அந்த பிளர்ச்சினாலே எனக்கு ஒரு கோபம் வரும். அந்த கோபமே வந்துட்டு ஒரு பெரிய விரிவு ஏற்படுத்துகிற அளவுக்குலாம் பெரிய ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிறவனாக தான் இருந்துக்கலாம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 weeks இவங்க கூட வந்துட்டு யோகாஸ் அண்ட் அந்த மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 2 weeks வந்து நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணேன். இவங்க சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கும் இதை இது பண்ணுறதுக்கும் நம்ம ஒர்க்கில் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டது உண்டு நான். ஆனால் வந்துட்டு அடுத்து அது வந்து போனால் ஏதோ ஒரு காமெடியில் சொல்லுவாங்களே போக போக அதே பழகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நமக்கு அது பழக ஆரம்பிச்சிருச்சு. பழக ஆரம்பித்து இன்னும் கொஞ்சம் நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கும்போது இட்ஸ் கெட்டிங் இன்ட்ரெஸ்டட்.
அப்படிதான் நம்ம சொல்லணும். போக போக இன்ட்ரெஸ்டாக, ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், இது வந்து அது அப்படியே திருப்பி போடுற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வந்து இதையும் போய் டேஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் நமக்கு அது தோணும். அண்ட் அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டு இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்குமே அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு இதையுமே வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த ட்ரை பண்ணும்போது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த உணர்வா, அதுக்கான கரெக்டான வார்த்தை எனக்கு தெரில, பட் யூ வில் ஃபீல் தட் நீங்கள் அதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் யூ வில் ஃபீல் தட். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்துட்டு மேஜிக்ஸ்ன்னு சொல்லலாம், அதெல்லாம் நிறைய நடந்திருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஆஃப்டர் யோகா இது எல்லாமே எனக்கு யோகா அண்ட் மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம்னா இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளாம் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் இந்த நேரம்லாம் நான் பழையபடிலாம் யோகாவுக்கு முன்னாடி நான் இவ்வளோ நேரம் பேசுனதுனால என்னால் எனக்கு மூச்சு வாங்கிட்டு இருக்கு, அப்படி விசு விசு விசுன்னு வாங்கிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ இவ்வளோ ஸ்பீடாக நான் பேசியுமே வந்துட்டு எனக்கு மூச்சு கொஞ்சம் சீராக இருக்குன்றதையே நான் இன்றைக்கி தான் உணர்றேன், இப்போ இந்த வீடியோ பேசும்போது தான் உணர்றேன் சொன்னாலையும். ஸோ அதுதான் இது வந்துட்டு என்னோட மினிமம் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரெண்டு மாதத்தில் தான். எனக்கு இதையே வந்துட்டு லைஃப் லாங்காக பண்ணோம் அப்படின்னு சொல்லி போகும்போது எனக்கு அது இன்னும் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எக்ஸைட்டடாக நான் பார்த்துட்ருக்கிறேன் உண்மை இதெல்லாம் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட், எல்லோரும் இதை ட்ரை பண்ணணும்னு சொல்லி நானும் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ.